ஆந்திர பிரதேச தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கௌதம் ரெட்டி மாரடைப்பால் காலமானார். நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள அட்மக்கூர் தொகுதி எம்எல்ஏவான அவர் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் தங்கியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கிய அவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட கௌதம் ரெட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதை அடுத்து பள்ளிகள் இன்று முதல் முழுமையாக செயல்படுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 47 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு முழுமையாக திரும்பியுள்ளனர். சுமார் 1 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் 22,000 ஊழியர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். இதனால் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இன்று பள்ளிகள் திறப்பை ஒட்டி போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்பட்டன. காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் கட்டுப்பாடுகள் அனைத்தும் அடுத்த மாதத்திற்கு பின்னர் முழுமையாக நீக்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில கொரோனா தடுப்பு பணிக்குழுவுக்கான தலைவர் சஞ்சய், ஒமிக்ரான் பரவல் 1 மாதத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மும்பை உள்ளிட்ட இதர நகரங்களில் கொரோனா பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டாப்பூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற 48வது கஜுராஹோ நடன திருவிழா இன்று மாலை கோலாகலமாக தொடங்குகிறது. ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை அம்மாநில ஆளுநர் மங்குபாய் பட்டேல் தொடங்கி வைக்கிறார். தில்லி கலாஷ்ரம் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் மாணவர்கள் நடத்தும் கதக் நிகழ்ச்சி இன்றைய முதல் நாள் விழாவில் இடம்பெற உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சம்பல் ஆற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் மணமகன் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். கோட்டா மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக மணமகன் தனது நண்பர்களுடன் காரில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா்.